நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம டீமில் இருக்க கலையண்ணனுக்கு ஒரு மாடு எடுத்திருக்கோம். அந்த மாடு வந்து எங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ஏரியாவிலேருந்து நம்ம ஏரியாவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். மாடு வந்து அவங்ககிட்ட இருந்து அவுத்த மாடு தான், நல்லா பல் சேர்ந்த மாடு தான். மாடு நல்ல அளவு மாடு, நல்ல கலரு, அதாவது எப்படின்னா அந்த சாக்லேட் ப்ரௌன் இருக்கும்ல அதுலேயே லைட் ப்ரௌனு. மாடு நல்லா அருமையாக இருந்துச்சு. சரின்ட்டு போயிட்டு பார்த்து பேசி ஒரு ரெண்டு மூணு தடவை இதே வேலையாகவே இருந்தாங்க. பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த இதில் ஒரு அண்ணே பாக்கெட்டில் கைவிட்ருக்காங்களோ அவங்க பேர் தான் சுரேஷ். அந்த அண்ணன் தான் அந்த காலை வாங்குறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க. அவங்களும் அவங்க கூட சூர்யான்னு ஒரு அண்ணன் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் நம்மளுக்கு இந்த காலையை வாங்கி கொடுத்தாங்க. இந்த இதில் இந்த நிற்கிறாரில் அவர் தான் நம்ம கலையண்ணே, அவருக்காக தான் இந்த மாடு எடுத்திருக்கு. சரின்ட்டு நம்ம மாடெலாம் போய் பார்த்துட்டு பிடிச்சிக்கிச்சு. வண்டியோடையே போயிட்டோம், மதுரையிலேருந்து வண்டியோடையே போயிட்டு காலையில் ஒரு 10 மணியே போல கிளம்புனா அங்கே நாங்கள் போகவே 1 மணிக்கிட்டாயிருச்சு. பையன் போயிட்டு சரின்ட்டு எல்லார்ட்டையும் பார்த்து பேசிட்டு அவங்ககிட்ட இருக்க பசுமாடுகள்லாம் பார்த்துட்டு சரின்னு ரூபாயெல்லாம் எண்ணி கொடுத்துட்டு வேலையை முடிச்சுட்டு சரி மாடை கிளப்புவோம் வண்டியில் ஏற்றுவோம் அப்படின்ட்டு கயர்லாம் புது கயிறு வாங்கிட்டோம். மாடு ஏற்ற போகிறோன்னு புது கயிறுலாம் வாங்கிட்டு ஜம்முன்னு போயாச்சு. அந்த காலைக்கு மூக்கு நாங்கிற ரோப் கயிறில் தான் போட்டிருந்தாங்க, நல்ல பெரிய கயிறு, அதனால் அதே கயிறில் இருக்கட்டும்ட்டு வந்தாச்சு. கழுத்து கயிறு வந்து அவங்க சாஸ்திரப்படி கொடுக்க மாட்டாங்களாம், அதனால் நம்ம வச்சுருந்த இன்னொரு கயிறு புடி கயிறு எடுத்து அப்படியே கழுத்தில் போட்டு கழுத்து கயிறு மாதிரி போட்டாச்சு. மாடு வண்டியில் ஏற்றினதும் கொஞ்சம் லைட்டாக அப்படி இப்படி சேட்டையெல்லாம் பண்ணுச்சு. அப்புறம் 2-3 கயிறை போட்டு வம்பா இழுத்து அங்கிட்டு இங்கிட்டு கட்டினதில் கொஞ்சம் மாடு அமர்ந்துருச்சு. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாடு வண்டியில் பிடிச்சி ஏற்றுறோம் அது வாட்டுக்கு வந்து சக்குன்னு ஏறிக்கிச்சு, ஏதோ தெரிஞ்ச இடத்துக்கு போகிற மாதிரி. அது மஞ்சோட்டுதுல போய் பழக்கமான மாடுனால கொஞ்சம் வண்டியில் ஏறுறதுக்கு அந்த பயப்படலாம் இல்லை, அது வாட்டு டக்குன்னு வண்டிக்குள்ளே ஏறி நின்றுக்கிருச்சு. நல்லா நம்மளும் சரின்ட்டு அதுக்கடுத்து வந்து சுரேஷ் அண்ணே இருந்தாங்க, அவங்களோட கொட்டத்துக்கெல்லாம் போயிட்டு சூர்யா அண்ணே கொட்டத்தெல்லாம் போய் பார்த்துட்டு அவங்ககிட்ட இருக்க மாடுகள்லாம் பார்த்துட்டு நம்ம கிளம்பி வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நம்ம வந்ததே 7:30 தான் மதுரைக்குள்ளேயே வந்தோம். வந்து அப்புறம் போய் மாடை இறக்கி கட்டிட்டு அடுத்து போய் நம்ம மாடு மற்ற மாடுகளுக்கெல்லாம் தீவனம் வச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரி, இன்றைக்கி அன்னே காலையை பூரா நல்லபடியாக வீடியோ எடுத்துகிட்டு போவோன்ட்டு போகும்போது இந்த லைட் அந்த முள்ளுக்குள்ளே காலை தான் வச்சேன், அந்த காலை என்ன பண்ணிடுச்சு அப்படியே 2-8 முன்னாடி வச்சு வந்துருச்சு. அது இருக்க தலைக்கு எதுக்கும் நம்மளுக்கு அதை பார்த்தாலே பயமாக இருக்குது, அந்தளவுக்கு வேகமாக இருந்துச்சு மாடு. சரி நீ அங்கே இரு, நான் அங்கிட்ட ஓடிடுறேன் அப்படின்ட்டு உள்ளே நான் இறங்கலை முள்ளுக்குள்ளே, ஏன்னா கயிறு வந்து லென்த்தாக விட்டுருந்தாங்க. ஓடியாந்து அமைக்கிறோன்ட்டு சரி அடுத்த மாடை பார்ப்போன்ட்டு போனால் அங்கிட்ட ஒரு கரிசல் மாடு கிடந்துச்சு. அது வந்து நம்ம மதுரை மாடு மாதிரி இருந்துச்சு, நல்ல உயரம், நல்ல தலை செட்டு, காது வெட்டாமல். அன்னே மோஸ்ட்லி காது வெட்டாமல் தான் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு காது விட்டுறது பிடிக்காதோ என்னமோ என்னென்னு தெரில. மற்றபடி மாடு எல்லாமே தரமான மாடுகள் தான் வச்சுருந்தாங்க, சும்மா சோடையா அப்படி இப்படிலாம் எந்த மாட்டுமே கிடையாது, எல்லா மாடுமே நல்ல மாடு தான். அதே மாதிரி சரின்ட்டு இந்த ஊரில் வந்து என்ன ஒரு வழக்கம்னா, கோயிலுக்கு விடுற மாடுகளை மோஸ்ட்லி இவங்களே பார்த்துக்கிறாங்க, இவங்கன்னா இவங்க கிடையாது இவங்க கூட இருக்க பசங்களே பார்த்துக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு காளையை கட்டி போட்டிருந்தாங்க. இப்போ எங்கள் ஊர்லலாம் எப்படின்னா கோயில் மாடுகள்லாம் அவுத்து ரவுண்டில் தான் தெரியும், இவங்க வந்து அப்படி ரவுண்டில் விட வேணான்றதுக்காக அதுக்கு தனியாக கயர் கோர்த்து இழுகயரில் போட்டு வயக்காட்டில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அந்த கோயில் காலை வந்து ஒரு வெள்ளை காலை, இந்த நான் அடுத்து அதை காமிச்சிருப்பேன் பாருங்கள். இந்த மாடு தான் நான் சொன்னேன், நல்லா கண்டு தான், ரொம்ப பல்லெல்லாம் சேரல இந்த மாட்டுக்கு, அதை வச்சு 4 பல்லு இல்லை 6 பல்லு தான் இருக்கும், நல்ல உயரம் மாடு, நல்ல அமைப்பான மாடு. இந்த கண்டு வந்து 6 பல்லு தானா மரக்கண்டான், கட்டையில் நல்லா வரும், ஆனால் அளவு கண்டு தான் ரொம்ப உயரம்லாம் இல்லை. நாங்கள் போய் பார்த்தோம், கட்டையில் சூப்பராக வரும்ப்பா, 6 பல்லு தான் அந்த கண்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்து ஆனால் எப்படின்னா பதட்டமே இருக்காதுப்பா, நீ வாட்டு போ, பக்கத்தில் போனால் உன்னை அசால்ட்டாக குத்திப்பிடும், சும்மா தூரத்தில் பார்த்துட்டுலாம் ஆடாது ஆளுகளை பார்த்துட்டு அப்படின்னாங்க. அதே மாதிரி நாங்கள் பக்கத்தில் போகிற வரைக்கும் அதை எதுவுமே பண்ணல. சரி அப்படின்ட்டு லைட்டாக கையக்கையே ஆட்டி பார்த்தோம், பார்த்தா நல்ல வேகமாகத்தே வந்துச்சு கண்டு. அடுத்து நாங்கள் விட்டுட்டோம், சரி அதோட்டுக்கு மேயிட்டோம் அங்கிட்டு போய், எதுக்கு அதை போட்டு தொல்லை ஒன்றுன்ட்டு அடிக்கிற வெயிலுக்கு டென்ஷன் ஆகிடும் வாங்கிட்டு விட்டுட்டோம். இந்த இதே அந்த கோயிலுக்கால நான் சொன்னேன்ல, கட்டி போட்டு வளர்க்குறாங்கன்னு சொல்லி, நல்ல குணமான காலையாது, நல்லா அது வாட்டுக்கு அமைதியாக இருக்கும், மற்றபடி கட்டையில் நல்லா வேகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் ஒரு சில மாடுகளோட வீடியோவையும் காமிச்சாங்க, எல்லா மாடுமே உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு, எதுவுமே சுமாராகலாம் இல்லை, எல்லா மாடுமே கட்டையில் நல்லா தான் வந்துச்சு. அந்த நான் சொன்னேன்ல அந்த வட்டத்தலைன்னு, இப்போ வர்றப்ப திரும்ப லைட்டாக வீடியோ பக்கத்தில் போய் எடுப்போன்னு பார்த்தேன், அப்புறம் திரும்ப கொஞ்சம் வேகமாக இருந்துச்சு அதனால் வந்துட்டேன். அதே நான் ஆட்டுக்குட்டி போகிற ஒரு ஆட்டுக்குட்டியெல்லாம் பாயப்போகுது, அது வாட்டுக்கு நம்மளை பாஞ்சு பிடிச்சுன்னா என்ன பண்ணுறது. அப்புறம் இந்த கண்டு வந்து இன்னும் பல்லே போடலை, பல் போட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் மூக்கு நாங்கள் குத்துவோம். இது வந்து வந்தப்போ பயங்கர கேடியாக இருந்துச்சு, இப்போ நாங்கள் கை வளைக்கி வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி பக்கத்தில் போகிற வரைக்கும் எதுவுமே பண்ணல, பக்கத்தில் போகிற வரைக்கும் நல்லா குறித்து தெளிவாக ஆளை பார்க்குது, எங்கே எவன் வரையா, எங்கே கால் எடுத்து வைக்கிறான்ற மாதிரி அந்த எண்ணங்கள்லாம் அதுக்கு தெளிவாக இருக்குது. நல்லா கண்ணுக்கு மேலே அந்த டிசைன் அப்படியே புருவம் போட்ட மாதிரி இருக்கும் வெள்ளை, அது ஒரு அழகாக இருந்துச்சு இந்த கண்டில். இது வந்து மாடாகிறப்போ அப்படியே அழகான வரும், ஊரில் இல்லாத அழகான வரும், நல்லபடி ஸ்டைலாகவும் வரும், கட்டையிலையும் கொஞ்சம் வேகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது.
ஏன்னா அப்படி ரொம்ப படபடன்னு ஆடுற மாடுகளை விட கொஞ்சம் அமைதியாக அசத்தி பார்க்குற மாடு வந்து கட்டையில் வந்து ரொம்ப வேகமாக இருக்கும், காலெலாம் நல்லா வேலை செய்யும், கட்டினாலும் கால் திட்டிருந்து அடிச்சு போடுவோம். இது வந்து சூரிய அன்னை கொட்டத்தில் கிடந்துச்சு. இந்த மாடு பேர் தான் சண்டியர். கட்டையில் ஃபஸ்ட்டு மொதல் வாடி வந்து நல்லா பாஞ்சு வந்துச்சு, கட்டினவங்கலாம் கழட்டி கழட்டி போட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அடுத்த வாடி வீடியோலாம் காமிச்சாங்க, சரியான வேக மாடு. அதே மாதிரி கலெக்ஷன் பாயிண்டில் வந்து என்னென்னா கயரை போட்டோம்னா திரும்பி கொம்பு வச்சுருவான், அது நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தப்பிக்க முடியாதுன்ற மாதிரி அந்தளவுக்கு வேகமாக இருக்கும். சொடக்கு போகிற நேரத்தில் வந்து சட்டுன்னு வந்து கொம்பு வச்சுருவான். அதனால தான் அது பேரே சண்டியர்னாங்க. அது பக்கத்தில் போனோமே ஒரு மாதிரி உருமா ஆரம்பிச்சிருச்சு, அது நமக்கே அந்த சவுண்டு கேட்க என்னடா வித்தியாசமாக இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்து இந்த இவங்க தான் சூர்யாண்ணே சரின்ட்டு அவங்க ஒரு ஜெயங்கொண்டம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, அதையும் போய் பார்ப்போம் அப்படின்னு. இந்த கண்டு வந்து நம்ம மதுரை ஏரியா வாடிப்பட்டி கண்டுன்ற மாதிரி சொன்னாங்க. இந்த ஜெயங்கொண்டம் நம்மகிட்ட முதல் ஒரு ஜெயங்கொண்டம் இருந்துச்சு, கால் உடஞ்சி வச்சு, அதுக்கு அது நல்ல உயரம், அதை விட உயரமான காலன்னா அது இதுதான். அதுக்கடுத்து ஒரு நல்ல ஜெயங்கொண்டம் நான் பார்த்துருக்கேன், அது கால் உடஞ்சி ஒரு 2 வருஷத்துக்கிட்ட ஆச்சு. அதுக்கடுத்து ஒரு சுத்தமான ஜெயங்கொண்டம் நல்ல ஜெயங்கொண்டம் நான் பார்த்துருக்கேன்னா அது இந்த மாடு தான். சரின்ட்டு அண்ணே உங்களுக்குலாம் நன்றி சொல்லிட்டு போயிட்டு வரணேன்னு சொல்லிட்டு வண்டியில் மாடு ஏற்றிட்டு கிளம்பி வந்துட்டோம். இந்த ஒரு தான் நம்ம கலையண்ணே ஒருத்தே வாங்கியிருக்கு மாடு. இன்னொன்று என்னென்னா முதல்லாம் நம்ம மதுரையிலேருந்து அவுட்ரு எந்த ஏரியாவுக்கு போனாலுமே அங்கிட்ட அப்படியே காடு மாதிரி இருக்கும், ரோடு சைடு ஃபுல்லும் மரமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து அந்த செயல் வந்து ரொம்ப கம்மி, அந்த மாதிரி இல்லை, எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்க. ஆனால் சிவகங்கை மாவட்டத்தில் இந்த மாதிரி இருக்குது, அந்த ஊர் மக்கள் இதை அழிய விடாமல் பார்த்துக்கிட்டாங்கன்னா இன்னும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி நாங்கள் போகிறப்ப நம்ம வெளிவரட்டு ஏரியாக்களை பூரா தாண்டி தாண்டி போனோம், ஒவ்வொன்றையும் பார்க்க அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு, எப்போ அடுத்து என்றைக்கு களத்துக்கு போகன்ற மாதிரி அவ்வளோ ஆர்வமாக இருந்துச்சு. அதே மாதிரி மாடு ஏகப்பட்ட மாடுகப்பா, நல்ல நல்ல மாடுகளாக இருந்துச்சு, பூரா பசுவெல்லாம் வீட்டு மாடுகள்லாம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு.